வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பொரித்து அப்பளம் பொரித்து சாப்பிட போகிறோம். இப்போ காய்கறிகளை நம்ம தண்ணியில் அலசி எடுத்து கட் பண்ணிக்கிடுவோம். யார் இருக்கா இது? எங்கள் குழந்தைய பாருங்க, நேத்தாக்க அந்த குழந்தை பிறந்திருக்கு. இப்போ சாம்பாருக்கு வந்து நாங்கள் காய்கறிகளை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் மருமவா பீன்ஸ் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் முருங்கைக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கேன். மருமவா எனக்காண்டி கூட ஒத்தாசி பண்ணுறாங்க, காயெல்லாம் கட் பண்ணி தருவாங்க. லீவு நாளையில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி தருவாப்ல. அப்பா அங்கே பேர் சவுண்டு கொடுக்கணும். காயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்போம், போதும் அப்படியே நீள நிலம் கட் பண்ணி மட்டும். தக்காளி வெட்டிக்கோ. எங்களை போற அண்ணனை கொத்துறைக்கு தானே வர? நீ முயசு உன்னைய கொத்துறைக்கு தான் வாரான். இந்த பாரு, இல்ல போ. ஏன் கொத்துதுன்னு கம்பை தூக்கிட்டு அவனை அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க, அதனால அவன் கொத்த வர்றான். இல்ல தம்பி, அடிச்சாங்கல்ல எப்படி பாசமா பழகுறான். அவன் சொல்லிடுவான் உண்மை, அடிக்கிறனால தான் அவன் கொத்த வரான். தம்பியே பாருங்க, தம்ப தூக்கி எரியவாங்க, கண்ண விட்டு எரியறனால அவன் பார்த்து வச்சுக்கிட்டு கொத்த கிளம்புது. அங்கிட்டு ஒருத்த பையன் தான், சேட்டையெல்லாம் பண்ண மாட்டான். சரி போதும் போதும், விட பாவம் பாவம். இதா வருங்க, அதா வருங்க, இதா வருங்க, அவனை பாத்துக்கிட்டு தான் கொத்த வர. போ அந்த வராம இருக்கிட்ட அவரு. சரி விடு விடு பாவம், விடு தம்பி, போ போ. சரி போ போ, மன்னிச்சு விடு போ. அடிச்சானாக்கு 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 எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. அதெல்லாம் அடிச்சோனே. சரி சரி, உனே அடிச்சானாக்கு அடிச்சானாக்கண்ணே. சரி சரி பாவம், சரி போ. இப்போ வந்து நான் பாசி பருப்பும் துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து தான் ஊற வச்சு தான் அடுப்பில் விறகடுப்பில் வச்சேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விறகடுப்பில் தீயை மூட்டி நான் பருப்பு அவிய போட்டேன். பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நம்ம வெட்டின காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். பீன்ஸு, அவரைக்காய், தக்காளி, கேரட்டு, முருங்கைக்காய், சின்ன வெங்காயம். ஏன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க சாம்பாருக்கு, அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை வச்சு மூடிக்கிடுவோம். காய் அரை வேக்கடை வெந்து வரையும் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து அரை வேக்கடை காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம்.
இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் கல் உப்பு தான் சேர்க்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் சாம்பார் வைக்கிறோம். காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ தாளிச்சுக்கிருவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு கடாய் வச்சுருக்குறோம். அதில் வந்து இப்போ காலிஃப்ளவரை வந்து நாங்கள் வெந்நீரில் போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் பொடி பொடி பூச்சிகள் புழுவுகள் இருக்கும். அது ஃபுல்லாக செத்து போயிடும். அதுக்கு தான் போட்டு நாங்கள் வெந்நீரில் தான் போட்டு எடுத்து நான் இப்போ பொறிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு தான் வெந்நீர் போட்டிருக்கேன் அடுப்பில். உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நான் பொரிக்கிற பொடியும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா எண்ணெய் சூடேறிட்டு நான் காலிஃப்ளவரை நல்லா பொடி போட்டு விரைய வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து காலிஃப்ளவரை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க.
பாப்பா ஓடியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு விரத சாப்பாடு வந்து சாம்பார் சாப்பாடு தான். சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பொரிச்சிருக்கிறோம், அப்பளம் பொரியல். உண்மையிலே சொல்ல வேண்டாம், நான் உண்மையிலே சாம்பார் வச்சா எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு தெரியும். இப்போ எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை வச்ச சாம்பார் எப்படி இருக்குது? சாம்பார் சூப்பராக இருக்கு. காலிஃப்ளவர் எப்படி இருக்குன்னு சொல்லிடு. அது செம்மையாக இருக்கு. நீங்களும் சொல்லிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு? சாப்பாடுக்கும் காலிஃப்ளவருக்கும் சூப்பராக இருக்குது. ஒரு சுவையான ஒரு சாப்பாடு, நல்லா சாப்பிட்றோம். விரத சாப்பாடு. நாளைக்கு கோயிலுக்கு போட்டோம். காலிஃப்ளவர் வந்து சாப்பிட்றதுக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம கடையில் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது. நான் இதுக்கு வந்து ரெண்டே பொருள் தான் சேர்த்தேன். பொரிக்கிற பொடியும் கார்ன்ஃப்ளவர் மாவும் தான் போட்டு சேர்த்து எண்ணெயில் விட்டு பொரிச்சதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. தொட்டுக்கிற கூட அப்பளங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. எங்க பாப்பா இப்ப காலிஃப்ளவர் சாப்பிடுறாங்க சொல்லிடுவாங்க. எப்படி இருக்கு சொல்லு பாப்பா. காலிஃப்ளவருக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்க.